சீனாவில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அதிக மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ளது என்றும் இது கொரோனா ஊரடங்கால் பசுமையில்ல வாயுக்கள் மற்றும் தூசுப்படலத்தை உண்டாக்கும் நுண்துகள்கள் வெளியேறுவது குறைந்ததன் வெளிப்பாடு என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த நிகழ்வால் கோடைக்காலத்தில் ஏற்பட்ட மழையால் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்தது மட்டுமின்றி லட்சக்கணக்கானோர் தங்கள் வாழ்விடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டும் இருக்கின்றனர் எனினும் நீண்டகாலம் இவ்வாறு பசுமையில்ல வாயுக்கள் மற்றும் நுண்துகள்கள் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதால் மீண்டும் இதுபோன்ற மழைப்பொழிவு உண்டாவது அரிது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கிழக்கு சீனாவின் பல பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கோடைக்காலத்தில் ஏற்பட்ட இந்த அதீத மழைக்கு வாயு வெளியேற்றம் குறைவாக இருந்ததே காரணம் என்று கூறிவிட முடியாது ஆனால் இந்த மழை ஏற்பட்டதற்கான மூன்றில் ஒரு பங்கு காரணம் வாயு வெளியேற்றத்தில் ஏற்பட்ட மாற்றம்தான் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் சீனாவில் உள்ள யாங்சி நதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்றுக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில்தான் அதிக மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ளது அதற்கு முந்தைய நாற்பத்தோரு ஆண்டுகளில் பெய்த மழைப்பொழிவின் சராசரியுடன் ஒப்பிடுகையில் எழுபத்தொன்பது சதவிகிதம் அதிகமான மழை பெய்துள்ளது பல அறிவியல் ஆய்வுகள் வெள்ளப்பெருக்கு நிகழ்வுகளுக்கு என்ன காரணம் என்பதை ஆராய்ந்தன அதில் சில ஆய்வுகள் இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட தீவிர வானிலைதான் அதிக மழைக்கு காரணம் என்று குறிப்பிடுகின்றன தற்போது சர்வதேச குழு ஒன்று புதிய கோட்பாட்டை வெளியிட்டுள்ளது அதில் கொரோனா நோய் தொற்றின் அமலாக்கப்பட்ட பொது முடக்கம் காரணமாக பசுமையுள்ள வாயுக்கள் மற்றும் நுண்துகள்கள் வெளியான அளவு குறைந்ததாலேயே கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ளது என்ற வாதத்தை அவர்கள் முன்வைக்கின்றனர் மேலும் அவர்கள் கிழக்கு மற்றும் மத்திய சீனாவில் கடந்த நான்கு தசாப்தங்களாக கோடை மழை கணிசமாக குறைந்துள்ளதாகவும் இதற்கு நுண்துகள்களின் வெளியேற்றத்தின் அளவு அதிகரிப்புதான் காரணம் எனவும் தங்கள் ஆய்வில் சுட்டிக்காட்டுகின்றனர் பெரும்பாலும் இந்த துகள்கள் நிலக்கரிகள் எரியூட்டப்படுவதால் வெளியேற்றப்படுகிறது என்றும் இது பெரிய அளவிலான புயல்களின் நிகழ்வை குறைக்கிறது இது குறைந்த மழைக்கு வழிவகுக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் நுண்துகள்கள் வெளியேற்றம் குறைவால் ஏற்பட்ட மாற்றம் மற்றும் இரண்டாயிரத்து இருபதில் குறைந்த பசுமை வாயு வெளியேற்றம் போன்றவற்றின் எதிர்விளைவாக மழைப்பொழிவு அதிகரித்துள்ளது என்று இந்த ஆய்வு தெரிவிக்கிறது இருப்பினும் கொரோனா ஊரடங்கை அதிக வெள்ளப்பெருக்குடன் தொடர்பு படுத்துவது சிக்கலானது நுண்துகள்களின் வெளியீடு குறைந்ததால் தற்போது நிலப்பரப்பில் வெப்பம் அதிகமாகிறது ஆனால் மறுபுறம் பசுமை வாயுக்களின் குறைவு காரணமாக கடல் பரப்பில் குளிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இது கோடைக்காலத்தில் நிலம் மற்றும் கடல் பரப்பில் வெப்பநிலை வேறுபாட்டை தீவிரப்படுத்தியது என்று இந்த ஆய்வுக்கு தலைமை தாங்கிய சீனாவில் உள்ள நான்ஜிங் தகவல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் யாங்யாங் விளக்கினார் இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக தென்சீனா மற்றும் பிலிப்பைன்ஸ் கடல் மீது கடல் மட்ட அழுத்தம் அதிகரித்துள்ளது மற்றும் கிழக்கு சீனாவின் பக்கம் ஈரப்பதம்மிக்க காற்றை தீவிரப்படுத்தி பின்னர் கடுமையான மழைப்பொழிவுக்கு வழிவகுத்திருக்கிறது உலகில் உள்ள பெரும்பாலான அரசாங்கங்கள் கரியமில வாயுவை அதிகமாக வெளியேற்றும் புதைப்படிம எரிபொருட்களிலிருந்து தங்கள் ஆற்றல் அமைப்புகளை மாற்றும் நோக்குடன் செயல்பட்டு வருகின்றன இப்படி செயல்படும்போது இந்த ஆய்வு காட்டுவது போல இயற்கை சீற்றங்கள் நிகழுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் பேராசிரியர் யாங் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டின் தொடக்கத்தில் கொரோனா தொற்று உண்டானபோது கரியமில வாயு வெளியேற்றம் மிகவும் குறைந்த நிலைக்கு சென்றது இந்த திடீர் குறைவுதான் காலநிலை அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தி அதிக அளவில் மழை பெய்ய வைத்தது ஆனால் கொள்கை அடிப்படையில் படிப்படியாக வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு எடுக்கப்படும் முயற்சிகள் இம்மாதிரியான திடீர் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தாது என்றார் இந்த புது ஆய்வு நேச்சர் கம்யூனிகேஷன்ஸ் என்ற இதழில் வெளியாகியுள்ளது